கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி உண்மையாக என்ன தான் தெரியும்? ஏழ்மையான குளத்தில் பிறந்தாரு, 33.5 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்தார், அதுக்கப்புறம் சாதாரண மனுஷன் அனுபவிக்க வேண்டிய பாடு எல்லாத்த விடவும் அதிகமாக அவர் அனுபவித்தார். அதுக்கப்புறமா அவர் மறுச்சிட்டார், மறுச்சோடு நிற்காமல் 3வது நாள் உயிர் தெழுந்துட்டார். ஓகே, உயிர் தெழுந்தவர் இந்த பூமியில் வாழ்ந்தாரா? இல்லை, அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போயிட்டார். சரி, ஓகே, இது வந்து இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை சாதாரணமாக ஒரு கதையாக படிக்கிறவனுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும். ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த கதையிலேருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த ஒரு கிறிஸ்தவன் எப்படி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராஜ்யத்தில் பிரவேசிக்க போன இயேசு கிறிஸ்து நிச்சயமாக என்னைக்கோ ஒரு நாள் இந்த உலகத்தில் வருவார். ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் கணக்கு கேட்க இயேசு கிறிஸ்து நம்மளை நியாயம் தீர்க்க கண்டிப்பாக அவர் ஒரு ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். இந்த 2வது வருகை அப்படின்ற விஷயத்தை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், கேட்டிருக்கோம். சரி, இந்த 2வது வருகையை நம்ம ஒரு விஷுவலாக பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வார்த்தையில் சொல்லியிருக்கிறாங்க, பைபிள் வேர்ஸில் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் ப்ரீச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷுவலாக பார்த்தா எப்படி இருக்கும், என்ன சொல்லலாம், ஒரு என்கவுண்டர். இந்த இயேசு கிறிஸ்து கூட இந்த என்கவுண்டர் அப்படின்ற அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது சேனல் கிராஸ் டாக் வழங்கும் கிறிஸ்டியன் மூவி ரிவ்யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் JC சர்வீஸ், அனைத்து அறக்கட்டளை மற்றும் டிரஸ்ட் பதிவுகள், 12AA, 80G, NGO, FCRA பதிவுகள், ஊழியம் டிரஸ்ட் பதிவு, வருட கணக்கு, பாஸ்போர்ட் ஆன்லைன் சேவை, பான் கார்டு விண்ணப்பிக்க, பெயர் மாற்றம் செய்ய. தொடர்புக்கு சகோதரர் கே ஜான் வெஸ்லி 8189803020. மனுஷங்களா பிறகு எல்லாருக்கும் இந்த சக்சஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் கட்டாயமா நிற்கும். இந்த 2 பாயிண்ட்டும் நம்ம லைஃப்பில் வேணும்னு நினச்சாலும் சரி, வேணாம்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே சக்ஸஸை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஃபெயிலியர்ன்ற விஷயம் வந்து ஒரு ஒரு ஆட் ஆன் மாதிரி, ஒரு ஆஃபர் மாதிரி நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்ற விஷயத்த ஒவ்வொருத்தரும் அப்ரோச் பண்ணுற விதங்கள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி லைஃப்பை வாழ்றதில்லை அப்படிதானே. அந்த மாதிரி ஒரு 5 வித்தியாசமான நபர்கள், அவங்களுக்குள்ள காமனான எந்த தாட்ஸுமே இல்லை, எந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லை, ஒரு 5 வித்தியாசமான வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டு இருக்குங்க. ஒரு நாள் சந்திக்கிறாங்க, சந்திக்கும் போது அவங்க 5 பேர் மட்டும் சந்திக்கல, அவங்க கூட இயேசு கிறிஸ்துவும் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு அனுபவத்தை தான் இந்த என்கவுண்டர் அப்படின்ற இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன்மே கூட. I've known you since before you were born. I got a plan for each of you. All you have to do is believe in me. When the stars tip over, living a fractured creation. If you abide in me, you'll be stepping free from this fallen world and into glory. ஒரு நாள் என்ன ஆகுது, கெய்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீனேஜர் பொண்ணு ஒரு லோன்லியான ஒரு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கா. யாராச்சும் அவளுக்கு லிஃப்ட் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கார் வருது. அந்த கார்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் ஃபுட்பால் பிளேயர் அண்ட் நிறைய பர்கர் ரெஸ்டாரண்டோடைய ஒரு ஓனர், அவரு பயங்கரமான ஒரு மில்லியனர், அவரு கார்ல வந்துகிட்டு இருக்காரு. அவரு இந்த கெய்லா அப்படின்ற இந்த டீனேஜர் பொண்ணை பார்த்தும் கூட பார்க்காத மாதிரி அவ மேலே கிட்டத்தட்ட அந்த காரை இடிக்கிற மாதிரி டேர்ன் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த கெய்லா ரொம்ப வருத்தப்பட்டு திரும்ப யாராச்சும் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிட்டு இருக்கா. அந்த பாதையில் இன்னொரு கார் வருது. அந்த காரில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆங்க் அண்ட் கேத்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் இருக்கிறாங்க. அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு சரியாக தெரியுது, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மேரிட்டல் இஷ்யூஸ் மாதிரி சம்திங் இருக்குது, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு வாக்குவாதத்தோடய அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது அவங்களும் அந்த டீனேஜர் பொண்ணை பார்க்குறாங்க. ஆங்க் என்ன சொல்கிறாரு, வண்டியை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது கேத்ரின் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அதை அவாய்ட் பண்ண சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்களும் தாண்டி போயிடுறாங்க. அண்ட் கெய்லாக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. சரி, நம்ம நடந்தே போவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு யங்ஸ்டர், அவங்க பேர் வந்து மெலிசா. ஸோ அவங்க அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது அவங்களும் இந்த டீனேஜர் கெய்லான்ற பொண்ணை பார்க்குறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு சொல்லுது, அந்த பொண்ணை உன்னோட காரில் ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க காரை நிறுத்துறாங்க. இந்த பொண்ணை கூட்டிகிட்டு அந்த வழியாக போகிறாங்க. இப்போ 3 கார், மில்லியனர், அவங்கள தொடர்ந்து மிஸ்டர் ஆங்கோடைய கப்புள், அப்புறம் இப்போ மூணு வண்டி அந்த பாதையில் போயிட்டுருக்கு. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த ரோட்டில் அந்த 3 காரையும் பிளாக் பண்ணுறாரு. பிளாக் பண்ணிவிட்டு இந்த ரோட் க்ளோஸாக இருக்குது, நீங்கள் அந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த மில்லியனர் வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு, நான் இந்த பக்கம் சுற்றிட்டு போனேன்னா இன்னும் 140 மைல் தூரமாக போகணும், இந்த பக்கம் போனேன்னா எனக்கு வெறும் 20 மைல் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆஃபீஸர் வந்து இல்லை, நீங்கள் இந்த பக்கம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 காருமே திரும்பி வந்த வழியிலே போயிட்டுருக்கு. போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து தி லாஸ்ட் சான்ஸ் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய பேர்.
உடனே அங்கே ரொம்ப புயலும் காற்று அதிகமாக இருக்கிறதுனால அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் சான்ஸ் டின்னர் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்குள்ளே இந்த அஞ்சு ஸ்ட்ரேஞ்சான பீப்புளுமே போகிறாங்க. இனிஷியலாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை. டக்குனு இவங்க திரும்பும் போது ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு, அவருடைய ஷர்ட்டில் ஜீசஸ் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஸோ இவங்களை பார்த்தோன்னே அவரை பார்த்தோன்னே இவங்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. யார் இவர் அப்படின்னும் போது, உங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி நான் ஃப்ரீ ஃபுட் சர்வ் பண்ண போகிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எங்களை ஃப்ரீ ஃபுட்லாம் வேணாம், நீங்கள் மெனு கார்டை கொடுங்க அப்படின்னு. இல்லை இங்கே ஃப்ரீ ஃபுட் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி தர போகிறேன், உங்களுக்கு பிடிச்ச உணவு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் யார் எங்களுக்கு ஃப்ரீயாக ஃபுட்டை சர்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஜீசஸ் உங்களை பற்றி, நான் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நான் அறிஞ்சிருக்கிறேன், உங்களோட காலிங் என்னன்னு கூட எனக்கு தெரியும் நல்லாவே அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அங்கே நம்பலை. உடனே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷை நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாரும் என்ன மாதிரி ரெசிபி பிடிக்குமோ, அவங்க சிலருக்கு அவங்க அம்மா செஞ்ச மாதிரி ஸ்டைலில் பிடிக்கும், சிலருக்கு அவங்க பாட்டி செஞ்ச மாதிரி பிடிக்கும், இது எல்லா ரெசிபியும் அதே டேஸ்ட்டோட அந்த ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாரு. அப்பயும் கூட சிலருக்கு இன்னும் நம்பிக்கை வரல. அந்த ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே, நீங்கள் எல்லாரும் இப்போ ஒரு விஷயம் டிசைட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு அடுத்த முடிவு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் நீங்கள் எல்லாருமே நிற்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு லாஸ்ட்டான ஒரு வார்னிங் கொடுக்குறேன், நான் வந்து ஜீசஸ், ஸோ நான் கொடுக்குற வார்னிங்கை நீங்கள் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டே சொல்கிறாரு. நீங்கள் யார் சொல்கிறதுக்குன்னு கேட்கும்போது, உங்கள் எல்லாரோடைய லைஃப்பும் போன செகண்ட் வரைக்கும் உங்களோட லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்கே மெலிசா அப்படின்ற அந்த யங்ஸ்டரை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீ 17 இயர்ஸ்லேயே என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, நீ ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகியிருக்கும் போது நீ என்னை நோக்கி ப்ரே பண்ண, நான் உன்னை அண்ணிலேருந்து என்னோடய மகளாக சேர்த்துக்கிட்டேன், இப்போ நீனு ஒரு டிசிஷன் எடுத்திருக்க, அது ரொம்பவே தப்பான ஒரு டிசிஷன், நீ பால்னு சொல்லிட்டு ஒரு பையனை இப்போ நீ ப்ரொபோஸ் பண்ணுறதுக்காக நீ லாஸ் ஏஞ்சல்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்க, ஆனால் அந்த பையன் வந்து உனக்கானவன் இல்லை, அவனை நான் வந்து உனக்காக வைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த பையன் வந்து ஒரு ஏத்திஸ்டாக இருப்பான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு கட்டத்தில் ஒரு லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக பிரேக் ஆகும் அப்படின்னு இவர் வார்ன் பண்ணுறாரு. அப்படியே மிஸ்டர் ஆங்க் அண்ட் கேத்ரின் அப்படின்ற அந்த கப்பல் கிட்ட போயிட்டு, நீங்கள் கூட இப்போ ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க, அதாவது ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனில் இருக்கிறீங்க, நீங்கள் எடுத்துருக்க முடிவு ரொம்பவே தப்பானது, இது கூட இந்த முடிவை நீங்கள் எடுக்காதீங்க, நீங்கள் பிரியறதுக்காக நான் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வார்ன் பண்ணுறாரு. மிஸ்டர் ஆங்க் வந்து பிரியணுன்ற எண்ணமே இல்லை, அவங்களோட ஒய்ஃப் கேத்ரினுக்கு தான் அந்த முடிவை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தாங்க, அண்ட் அவங்களும் கூட அதை அக்செப்டே பண்ணல. அப்புறமா கெய்லா அப்படின்ற ஒரு டீனேஜர் இருக்கா, அவள் வந்து அவளோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து ரொம்ப பாடுகளை அனுபவிச்சு, அவளோட ஃபாதர் இறந்துருப்பாங்க, உடனே அவங்க அம்மா வந்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ஸ்டெப் டேட் வந்து இந்த பொண்ணை வந்து ரொம்பவே அப்யூஸ் பண்ணியிருப்பார், பயங்கரமான ஒரு டிப்ரெஷன்லேருந்து அந்த பொண்ணு அவளுடைய லைஃப்பையே மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அவள் வீட்டை விட்டு கிளம்புற நேரத்தில் தான் இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே அந்த கெய்லான்ற பொண்ணு வந்திருப்பாள். நான் வந்து உன்னை எல்லா சிச்சுவேஷன்லையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த கெய்லான்ற பொண்ணு சொல்கிறேன், நீங்கள் வந்து என்னை எப்படி பாதுகாத்தீங்க, நான் நீங்கள் என்னை ஒரு வேளை நீங்கள் என்னை பிளஸ்டாக வச்சுருந்தேன், என் லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனையை நான் பார்த்துக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து அன்றைக்கி சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கன்னு எடுத்துகிட்டு உன் தலைக்கிட்ட வச்ச, ஆனால் அந்த கன் வந்து ஷூட் ஆகலை, உன்னோட அப்பா வந்து அவருக்கு தெரியாமே அவங்க அந்த கன்னை வந்து லோட் பண்ணாமல் வச்சுருந்தாரு, அதனால தான் அந்த கன் அன்றைக்கி சூடலை, உன் அப்பா அவருக்கே தெரியாமல் உன்னை காப்பாற்ற வச்சதும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட தங்கச்சிக்கு நீ வந்து ஒரு போல்டான கேர்ளாக வந்து இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தான் என்னோடய பிளெஸிங் உங்ககிட்ட இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த கெய்லான்ற பொண்ணு கிட்ட சொன்னாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்ட சொல்லும் போது, இந்த நிக் அப்படின்ற அந்த பிஸ்னஸ் மேன் மட்டும், நீ எங்கள் எல்லாரையும் பற்றியும் பர்சனலாக யார் மூலியமோ தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஸோ இன்றைக்கி நான் இருக்கிற லைஃப் ஸ்டைல், இன்றைக்கி நான் வச்சிருக்கிற என்னோட அசர்ட்ஸ் எல்லாமே நான் சம்பாரிச்சது, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாரிச்சது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்றைக்கி நீ வந்து ரொம்ப பிளஸடாக இருக்க, ஒரு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்க, நீ ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கிற, ஆனால் இது எல்லாமே நீ சம்பாரிச்சது கிடையாது, இந்த கரியர் வந்து பிளஸடாக இருக்கிற ரீசன் வந்து உன்னோட பாட்டி, உன்னோட பாட்டி உனக்காக சின்ன வயசில் நிறையா ப்ரேயர் பண்ணாங்க, அவங்களோட ப்ரேயர்ஸ்னால தான் இன்றைக்கி நீ நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க, உன்னுடைய எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்னாலே நீ இப்போ இங்கே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நிக்குக்கு ரொம்பவே கோபமாக வந்துடுது. சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், இது என்னால் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக கிளம்பிடுறான். நீ என்னை விட்டு போயிட்டேன்னா இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், ஸோ இனிமேல் நீ இங்கே வரவே முடியாது, நல்லா டிசைட் பண்ணு அப்படின்னு ஒரு வார்னிங்காக கொடுக்குறாரு. பட் அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. ஸோ கிளம்பி போயிட்டோன்னே இவங்க நாலு பேரும் ஓரளவுக்கு இவர் பண்ணக்கூடிய சில மிராக்கல்ஸ்னாலேயோ, சில விஷயம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்னாலேயோ ஜீசஸ்ன்ற கேரக்டரை இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு இவங்க ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பலான்ட்டு இவங்க முடிவெடுக்கிறாங்க.
போகலான்னும் போது அந்த இவங்களை ஸ்டாப் பண்ண ஆஃபீஸர், அவரோட பேர் கூட டெவில், அவர் வந்து சொல்கிறாரு ரோட் கிளியர் ஆகிடுச்சு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லும் போது ஜீசஸ்ன்ற கேரக்டர் சொல்கிறாரு இல்லை ரோடு ஒன்றும் கிளியர் ஆகலை நீங்கள் யாரும் போகாதீங்க கொஞ்சம் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டெவிலால் யாரையுமே கூட்டிகிட்டு போக முடியல, ஆனால் அந்த டெவில் அப்படின்ற ஆஃபீஸர் பின்னாடி இந்த நிக்குன்றவர் மட்டும் போயிடுறாரு, நீ என் கூட இருப்பல நானும் வந்து உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெவில்ன்ற ஆஃபீஸர் கூட அவர் போகிறாரு. பெரிய ஸ்ட்ராம்ல மாட்டி இந்த நிக்குன்றவருடைய கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ இந்த இன்சிடென்ட் எல்லாம் பார்த்தோன்னே இந்த மீதி இருக்கிற நாலு பேரும் அவங்க லைஃபை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய பாவத்தெல்லாம் ரிப்பன்ட் பண்ணிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போகிறாங்க சந்தோஷமா. ஸோ ஓவராலாக இந்த என்கவுண்டர் அப்படின்ற இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி கேட்ட ஒரு தாட் தான், நிறைய நேரத்தில் நம்மளுடைய பாஸ்டர்ஸ் ப்ரீச் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு கிறிஸ்டியன் பீப்புள்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தான் இது. நம்ம இங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம முன்னாடி திடீர்னு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இன்ட்ராக்ட் பண்ணால் நம்ம எப்படி இருக்கோம்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக வார்த்தை மூலியமாகவோ ஏதோ ஒரு கேதரிங்கில் பேசிகிட்டு இருந்த ஒரு சின்ன பேச்சை ஒரு தாட்டாக வச்சுக்கிட்டு ஒரு விஷுவலாக இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்க படம் தான் தி என்கவுண்டர் அப்படின்ற படம். இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்க. அண்ட் இந்த படத்தை வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இது ஒரு ஸ்பாய்லராக இருக்கும்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது 2011 வந்த படம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிளாரிட்டியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் பியூர்ஃபிக்ஸில் நீங்கள் இதை பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது சப்ஸ்கிரைபர்ஸ் சேரிட்டி பாக்ஸ். இது என்னன்னா நீங்கள் அடுத்தது ஒவ்வொரு புது புதுசான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒவ்வொரு ₹1 இதில் சேர்த்துட்டு வர ஈஸ்டர் அன்னைக்கு ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கணும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில். இதே மாதிரி ஒரு நல்ல கிறிஸ்டின் மூவி ரிவ்யூவோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய். Good afternoon, sir. What will it be today? Menu or special order?